வணக்கங்க. இந்த கோல் மைனு திரும்பி பெருசாக வந்துருச்சு. கரிமைன் இந்த கோல் மைன் தான் ஸ்கேமு. மன்மோகன் சிங் கோடி கணக்காக அடித்தா, லட்சம் கோடி கிடச்சா, அப்படி அப்படி. நீங்கள் இது வரைக்கும் கன்விக்ட் ஆனது பழைய என்டிஏ மினிஸ்டர் தான், ஒரு பெரிய காங்கிரஸ் மினிஸ்டர் மேலே சார்ஜ் ஷீட்டே போட முடியவங்களால. இப்போ அந்த கோல் மைனை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டும் வானான்னு ஒரு கோல் மைனை சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கோல் மைன் அலாட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சந்திராபூர்னு நார்த் மகாராஷ்டிராவில் ஒரு கோல் மைனு மில்லியன் டன்ஸ் இருக்குது. அது வந்து யார், நன்பண்டாக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சில் வந்த நன்பண்டாக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஸ்கிரால்ங்கிறது 4 ஏப்ரல் அன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறான், இங்கே வரும், பார்த்துக்கோங்க. அதில் என்ன சொல்கிறான்னா, ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் அதுக்கு பிட்டு பண்ணிச்சான். ஒன்று நன்பண்டா கம்பெனி, இன்னொருத்தவனால் வெள்ளம் வந்துட்டான் அப்படி ஆகிடும், நண்பன்ட்டேன்னு கோல் மைன் போயிடுச்சுன்னா அப்புறம் நாங்கள் சேடாக ஆகிடுவோம்ல. அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, நண்பன்ட்டே சொன்னோம், பல செல் கம்பெனி வச்சுருக்கிறப்பா, அவர் செல் கம்பெனியை கோட் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் மூலமாக கம்ப்ளீட்டாக ப்ரூவ் ஆன இது மாதிரி ஒரு செல் கம்பெனியும் நம்ம அதானி சாரும் கோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நானே வந்து என் கம்பெனியை வச்சு ஒன்று கோட் பண்ணுவேன், முதலாளி சேக்கு ஒரு கம்பெனியில் கோட் பண்ணுவார். நான் டிசைட் பண்ணுவேன் யாருக்கு அக்கௌண்ட் வரணும்னு. சேக்கு கம்மியாக கோட் பண்ணுவார், நான் ஜாஸ்தியாக கோட் பண்ணி எனக்கே ஒன்றா நான் எடுத்துப்பேன், இல்லாட்டா நான் கம்மியாக கோட் பண்ணி சேக்கு எடுத்துப்பார். அது மாதிரி ஒரு செட்டிங். ஒரு டெண்டருங்கிறது எதுக்குன்னா, ஒரு ஓப்பன் காம்படிஷன் இருக்கணும்னு. ஆனால் ரூல்ஸ் அப்படி ட்வீக் பண்ணி நானே கோட் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டும் கோட் பண்ணுவான், நாங்கள் டிசைட் பண்ணிப்போம் யாருக்கு டெண்டர்னு. நான் சொல்லலப்பா, ஸ்கிரால் ஆர்டிக்கல் சொல்லுது 4 ஏப்ரல், பார்த்துக்கோங்க. இதை பற்றி வாயை திறந்து இது உண்மை இல்லை இது ஃபால்ஸ் அப்படின்னு கோல் மினிஸ்ட்ரியும் சொல்லலை, பெரும் தலைவரும் சொல்லலை, ஹோம் மினிஸ்டரும் சொல்லலை. அப்போ உண்மையாக தான் இருக்கும். இது கரெக்டாக ஒன்று முடிஞ்சுதா? அடுத்தது இப்போ என்ன இருக்குன்னா, சத்தீஸ்கரில் ஒன்று பெருசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்குது, ஆதிவாசியெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஆதிவாசி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுனால புபேஷ் பாகல் கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. என்னத்தை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க, இதுக்கு பாகலுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டு ரமன் சிங்னு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார் சத்தீஸ்கரில். ரமன் சிங் கவர்மெண்ட் சொல்லிட்டாரு, பாஸோட நண்பனா எதை வேணா தோண்டிக்கலாம், மரமா சே வெற்றா மரத்தை தன் நண்பன் வந்திருக்கிறான்ப்பா, கோல் மைனை எடுத்து அன்னைக்கு ராஜஸ்தானில் இருந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கோல் சப்ளை பண்ணி அங்கே எலக்ட்ரிசிட்டி வரட்டும். சத்தீஸ்கரில் ஃபாரஸ்ட் போனால் நம்மளுக்கு என்ன, ஆதிவாசி கட்டப்பட்டால் நம்மளுக்கு என்ன, நண்பன் தாண்டா நம்மளுக்கு முக்கியம்னு அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஸ்ட் ஆஃப் வெர்டிக்கல் ட்ரக்கிங், அதாவது வெர்டிக்கலாக தோண்டாமல் இவங்க வேற வழி மெத்தடை யூஸ் பண்ணி ஹாரிசான்டல் தோண்டினதுனால பல மரத்துகளை தேவையில்லாமல் வெட்டி இருக்கிறாங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் ராஜஸ்தானில் அன்னைக்கு வசுந்தரா ராஜேஸ் இந்தியா இருக்கும்போது சைன் பட்ட அக்ரிமெண்ட்டில் 74% நண்பனுக்கு இருக்குது. நண்பன் பாவம், ராஜஸ்தானில் பவர் சப்ளை பண்ணி காசு பண்ணலன்னா எப்படி? அதனால் சத்தீஸ்கரில் ஃபாரஸ்ட்டை ஸ்ட்ரிப் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த எக்கலாஜிக்கல் காஸ்ட் ஆஃப் மைனிங்கு எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுனால ஸ்டடி பண்ணால் அந்த ஸ்டடி என்ன சொல்லுது, இங்கே தோண்ட முடியாது, எக்கலாஜிக்கல் காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்கும், அதை தவிர எப்படியும் கரியை தோண்டினீங்கன்னா கார்பனும் வரும், அதனால் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது மாதிரி ஸ்டடி வந்தப்புறம் கூட நம்ம அரசாங்கம் 2022 ஆதிவாசிகள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணப்புறம் கூட, டேய் எவன் ப்ரொட்டஸ்ட் பண்ணால் உனக்கு என்னடா, நீ தோண்டிக்கடா, நீ நம்பண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2014 சுப்ரீம் கோர்ட்டு எல்லா கோல் பிளாக் ஆக்ஷனையும் கேன்சல் பண்ணிடுச்சு. நீங்கள் தானே கேன்சல் பண்ண சொன்னீங்க, எல்லாம் ஃப்ராடு ஒரிஜினல் திருட்டு பசங்கன்னு. அந்த சென்டர் வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்கிற ஆளுங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அன்னைக்கு இருந்த ராஜஸ்தான் கவர்மெண்ட், 2014 வசுந்தரா ராஜே சிஎம்மா இருந்தாங்க, அவங்க இந்த ஜாயிண்ட் வெஞ்சரை கண்டினியூ பண்ணி ஹை ப்ரைஸ் ஆஃப் கோல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை கேரவான் மேகசின் 2018 காமிச்சு கொடுத்துருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நண்பனுக்கு ஒரு கட்டம் வந்துடக்கூடாது, ஒரு துயரம் வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் எவ்வளோ ஆனாலும் நான் கோலை தோண்டிகிட்டே இருக்கேன்னு. இப்போ நண்பன் என்ன சொல்கிறான்னா, அந்த மரம் அந்த ஃபாரஸ்ட்லாம் நம்மளுக்கு எதுக்கு, அடியில் 36 மில்லியன் டன், ஒரு மில்லியனுங்கிறது 10 லட்சம், 56 × 10 லட்சம் டன் உள்ளே இருக்குது, இது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வர்த்தம், அதை நம்ம தோண்டி 3600 கோடி எடுக்கணும், இது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நான் வந்து இன்னும் டீப்பாக எல்லா இடத்துக்கு போய் டீப்பாக தோண்டினா
எனக்கு காஸ்ட்டும் ஜாஸ்தி லாபமும் கம்மி. இந்த ஃபாரஸ்டில் இப்படியே கையை விட்டுணுன்னால எங்களுக்கு 3,900 கோடி இருக்குது, அதை போய் விட சொல்கிறாங்களே தலைவரை அப்படின்னு சொல்கிறேன். தலைவருக்கு அடியில் இருக்கிற கார்மெண்ட் சொல்லி இருக்குது, தலைவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, நம்மளுக்கு தோன்றுங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேட்ரு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும். நன்றி, வணக்கம்.